சஞ்சாரிலிருந்து சில தகவல் வந்திருக்கிறது. இதை நீங்கள் 5-3-4-3-5 டயல் செய்வதன் மூலமாக மீண்டும் கேட்கலாம். அந்த செய்தி என்னவென்றால், விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம பயிர்களை தாக்குற வாடல் நோயை கட்டுப்படுத்தலாங்க. அது எப்படி இப்போ நம்ம கேட்கலாமா? சிடா, கோல்ஃப் யூனிவர்சிட்டி கனடா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக திறந்த வெளி தொலைதூர கல்வி மையம் கோயம்புத்தூர், ஐகேஎஸ்எல் இவர்களுடன் இணைந்து தேனி மாவட்டம் ராசிங்காபுரம் விடியல் நிறுவனத்திலிருந்து பி சேகர். வாடல் நோய்க்கான கிருமிகள் நம்ம நிலத்து மண்ணில் தாங்க இருக்கும். அதை கட்டுப்படுத்தணும்னா நல்ல மக்குன தொழு உரம் ஒரு 50 கிலோ, 1 கிலோ சூடோமோனஸ், 1 கிலோ டைகோடர்மா விரடி, இதையெல்லாம் நல்லா கலந்து அது மேலே நாட்டு சக்கரை ஒரு 5 கிலோ வாங்கி அதை தண்ணியில் கரைச்சி அது மேலே தெளித்து நல்லா ஒரு கிளறி கிளறி அடைஞ்சு வச்சிடணுங்க. 1 மாதம் கழித்து அதை எடுத்து நம்ம நிலத்தில் அப்படியே பறக்க தூவி விடணும். அதுக்கடுத்து அந்த நிலத்தில் நம்ம பயிர் செய்கிறப்ப அந்த விதையை சுற்றி டைகோடர்மா விருதி இருந்துக்கிட்டு விதை மூலம் பரவுகிற நோயை கட்டுப்படுத்தும். வேர் மூலம் பரவுகிற நோயை சூடோமோனஸ் கட்டுப்படுத்துங்க. இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா மண் மூலமாக பரவுகிற வாடல் நோயை கட்டுப்படுத்துகிற முறையை பற்றி? நன்றி, வணக்கம். இந்த தகவலை கேட்டதற்கு நன்றி. இந்த தகவலை மீண்டும் கேட்க விரும்பினால் உங்கள் போனில் 5-3-4-3-5 டயல் செய்யவும்.